ஹாய் விவாஸ் வெல்கம் டு சக்திமணி சமையல். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் பக்கோடா, காலிஃப்ளவர் பக்கோடாவுக்கு தேவையான பொருளுங்க, காலிஃப்ளவர் பெருசாக ஒரு பூ எடுத்து இன்ஜினாக கட் பண்ணி சுத்தனில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், அரிசி மாவு 3 டீஸ்பூன், கடலை மாவு 2 டீஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 2 டீஸ்பூன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அந்த கருவேப்பிலை அதிலே போட்டுட்டேன். 65 மசாலா, கடலை மாவு, அரிசி மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 65 மசாலாவில் உப்பு இருக்கும், பார்த்து போட்டுக்கோங்க. இதை பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. தண்ணி போடாது, காலிஃப்ளவர் ஈரமே போகிறமானது, தண்ணி போடாதீங்க. இந்த மாதிரி தாங்க பிசைஞ்சு வச்சுக்கணும். மசாலாலாம் பூல் நல்லா ஊறியிருக்கு, ஒரு அரை மணி நேரம் போட்டுட்டேங்க. இதில் வந்து கலர் பவுட்ரு வந்து அவங்க விருப்பங்க, கலர் பவுட்ருலாம் சேர்க்குறது தான் அவங்க விருப்பம், நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. வாங்க இது எப்படி பண்ணலாம், இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க, நான் ஊற வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம், பார்க்கலாம். வாங்க, பொரிக்கிறதுக்கு ஆயில் வச்சுருக்கேன். ஆயில் சூடு ஏறட்டும், பொரிச்சு எடுக்கலாம். ஆயில் சூடு ஏறிச்சுங்க, இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். நீங்கள் எண்ணெய் மிளச்சரிக்கும் பார்த்து போடுங்க. கொஞ்சம் சிம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். மசாலா சேர்ந்து வரட்டுங்க. நல்லா வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போ எடுத்துடுறேன். எடுத்துட்டு எப்படி பரிமாறலாம் பார்க்கலாம். வாங்க, சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடிங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். இந்த நான் போட்ட மெத்தட்லேயே போடுங்க, எல்லாமே அளவு கரெக்டாக இருக்கும். சக்திமணி சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சக்திமணி சமையல் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சக்திமணியோட தர்ஷன் பேசுகிறேன். வீடியோஸ் எப்படி வந்துருக்கு, இது நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சக்திமணி வீடியோஸ் நிறைய வேணாலும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கின்னு பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போதான் சக்திமணியோட சமையல் எல்லாமே வரும். பாய் வீவர்ஸ். கொரோனா வந்துருச்சு, மக்கள் எல்லாம் பயந்துருச்சு, உடனே மாஸ்க வாங்கி போட்டு கொய்யால உயிர் இறந்துருச்சு, மக்கள் எல்லாம் கலங்கிருச்சு, மருந்த கண்டுபிடிச்சு குடுறா கையால. கொரோனா